நான் உங்க நண்பன் ரகுவரன். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, மீண்டும் TH14 அட்டாக் தான். ஆனா இந்த வாட்டி கிளான் வரலீங்களா அட்டாக் பண்ண போறோம். இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம TH15 அட்டாக் பண்ண போறோம். பழகமா இது பண்றதுதான் நம்ம TH14 வச்சு. ஆனா கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு நம்ம சூப்பர் பவுலர் யூஸ் பண்ண போறோம். TH15 ஃபுல்லா ஸ்மாஷ் பண்ண முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு நம்ம படிக்க போற பேஸ் இதுதான். இந்த பேஸில் மொத்தம் ரெண்டு சிங்கிள் இன்ஃபர்னோ, ஒரு மல்டி இன்ஃபர்னோ, ரெண்டு கிரவுண்ட் எக்ஸ்கோ மற்றும் ரெண்டு ஏர் எக்ஸ்கோ. நீ ஒரு கேப் வேற படம், நான் கேப் அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ண போகிறது இல்லை. என்ன பண்ணலான்னா, நான் கேப் யூஸ் பண்ணிக்கிட்டா சிசி ட்ரூப் வெளியே எடுத்தனால அது கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்ட் தான் நமக்கு. கேப் யூஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணலாம், கேப் யூஸ் பண்ணிங்கன்னா குயின் வாக் பண்ணுற மாதிரி இருக்கும், அது நமக்கு செட் ஆகுது. ஆனால் நான் அப்படியே இறக்கி விட்டு அடிக்கிறேன். ஸோ கேப்பை நம்ம கண்டுக்கு போகிறதுல என்ன பிளான்னா, நம்மளோட ஃப்ளேம் ஃபிங்கரை நம்ம இந்த சைடில் ட்ராப் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக இந்த ஆர்மி கேம்ப் பக்கத்தில் ட்ராப் பண்ணாக்கா ஆர்ச்சர் டவர் இது 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 இதுன்னு மொத்தமாக தூக்கினதுக்கப்புறம் கிணறுக்கிட்ட வருவானுங்க. இந்த ஸ்கேட் ஷாட்டுமே தூக்கான்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையில் அதான் அடிக்க போகிறேன். இந்த அட்டாக்ல நான் பாக்ஸ் எடுத்துக்கினா இன்னமும் கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சிசி ட்ரூப் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு 80 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பிளான் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட வார்டனை ரைட் சைடில் பிளேஸ் பண்ண போகிறோம். ஸோ பிளேஸ் பண்ணாக்கா இங்கிட்டு இருக்க மொத்த டிஃபென்ஸ் மற்றும் ட்ராச்சஸ்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் நம்ம மொத்த ட்ரூப்பையும் உள்ள இறக்க போகிறோம். இறக்கிட்டு ஃபீஸ் இருங்க, ஸ்கெல்டன் ஸ்பெல்லும் இல்லையா? ஸோ இந்த அட்டாக் கொஞ்சம் ஸ்கெல்டன் ஸ்பெல்லு இல்லை, ஒர்த்தாக இருக்காது. ஒர்த்தாக இருக்குமோ? ஒர்த்தாக தான் இருக்கும். இந்த மோன்லைட் டைவர்ட் பண்ண யூஸ் ஆகும். ஸோ இந்த எக்ஸ்போ கிட்ட நான் கேட்ட ஸ்கெல்டன் ஸ்பெல் ட்ராப் பண்ணால் நான் ஸ்டார்டிங்கே அந்த ப்ரீவியஸ் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. நம்ம ட்ரூப் மொத்தமாக உள்ளே கூட்டு வந்து வார்டன் எப்படி கரெக்டாக டவுன் ஹால் காலி பண்ணும் போது யூஸ் பண்ணாக்கா பேக் சைடில் 4 ஹீரோஸ் இருக்கானுங்க. ஸோ இந்த தான் எனக்கு கொஞ்சம் அதிகபட்சமான ஃப்ரீசஸ் ப்ளஸ் ரேஜஸ் நிறைய தேவைப்படும். பார்த்துக்கலாம். உங்களுக்கு பேன் ஃபுல்லாக சொல்லணும்னு தெரியல, சொல்லாத மாதிரி தான் எனக்கும் தோணுது. பட் ஆனால் நம்மளோட வித்தையை ஸ்ட்ரெயிட்டாக களத்தில் இறங்கி காமிப்போம். ஒரு ஸ்பெல்லை ரிமூவ் பண்ணிக்கிறேன் அண்ட் சிசி ட்ரூப்பும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ரீசன் எடுத்துகிட்டு போகிறேன்னா டிஃப்ரெண்ட் அட்டாக்கு. ஸோ ஸ்கெல்டன்ஸு ப்ளஸ் ஆகிஸ். இப்போ நம்மளோட அட்டாக்கை ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம கீழே மேலே ரெண்டு பேரும் ட்ரிபிள் எடுத்து வச்சுருக்காங்க. ஏன் எடுத்தாலும் தெரியல, நான் அட்டாக் முடிச்சுட்டு பார்க்குறேன். கன்ஃபார்ம் மேலேருந்தான் வந்து அடிச்சுட்டு போயிருப்பானுன்னு தோணுது. ஐயோ, மைண்ட் ஃபுல்லாக வேறு எங்கெங்கேயோ ஓடிட்டுருக்கு. அட்டாக்ல கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு ரகுவரன். ஆரம்பிக்கலாமா? லெட்ஸ் ஜம்ப் இன்டு தி அட்டாக். நான் ட்ராப்பர் கன் செக் பண்ண ஒரே ஒரு ஆச்சர் போட்டுக்கிறேன். அண்ட் ஃப்ளேம் ஃபிங்கர். ஸோ இந்த பக்கம் இவன், நம்மளோட இவனுங்க. நான் இந்த பக்கம் இருக்க மோட்டரை டைவர்ட் பண்ண வெட்டியை ட்ராப் பண்ணிக்கிறேன். ஸோ வெட்டியை நான் வேற எங்கேயும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. பட் ஆனால் ஃப்ளேம் ஃபிங்கர் வரும் நான் கரெக்டாக இந்த பக்கம் இல்லை. நான் வெட்டியை இந்த சைடு யூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா இங்கிட்டு இருக்க ஆச்சட்டை ஒரு தூக்கி ஆகணும். ஏன்னா ஃப்ளேம் ஃபிங்கர் ரைட் சைடில் போய்ட்டு இந்த எக்ஸ்போ கிட்ட அடி வந்தது கூட வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் நான் பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணேன். வார்டன்ஸ் நல்லா கிளியரன்ஸ் பண்ணி கொடுத்துட்டான். வார்டன் இழுக்க வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஓகே, இந்த பக்கம் இவன், இந்த பக்கம் குயின், கிங்கு, வால் பிரேக்கர். நம்மளோட மூணு சூப்பர் பவுலர்ஸ், ஒரு ரெண்டு லூனு ட்ராப் இருக்கான்னு செக் பண்ணேன். கரெக்டாக அடி வாங்குறானே. டர்னோட வேறு பிக் ஆயிடுச்சா இயர்லியரா? நைஸ். இப்போதைக்கு எந்த ஹீரோ அடி வாங்கிட்டு இருக்கான்னு எனக்கு கண்ணுக்கு தெரியல. ஒரே யூஸ் பண்ணிக்கலாம். ஐயோ, ஸ்கெல்டன் ஸ்பெல், ஸ்கெல்டன் ஸ்பெல், ஸ்கெல்டன் ஸ்பெல் போட மறந்துட்டேன். கரெக்டாக போட்டானான்னு தெரியல. ஸோ டபுள் வால் பிரேக்கர். சிசி ட்ரூப் வந்துடுச்சா? இது சகுனமாக சரியாக படலை எனக்கு. ஏர்லியர் வார்டன் எப்படி தான் யூஸ் பண்ண போகிறது, வார்டன் எபிலிட்டி. பட் ஆனால் கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருக்கோமோன்னு தோணுது எனக்கு இன்னமும்.
எடென்டர் நான் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு பண்ணிட்டேன், அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ண மாதிரி தோணுது. ஆப்பன்ட்டோட குயின் செத்துட்டா ஆஸ் யூஸோட இருக்கலாம். ஸோ நம்மளோட குயினோட எபிலிட்டி யூஸ் பண்ணி விட்டுருலாம். இந்த இடத்துல ஒரு ஏஜை யூஸ் பண்ணுறோம் சப்போர்ட்டிங்க்கு. கரெக்டாக பாய்சன் நின்றுட்டுருக்கானுங்களா, வேல்யூ வந்த அளவுக்கு பெருசாக தூக்க முடியல. இதில் ஒரு ஃப்ரீஸ், நம்ம ஆசிக்கு ரேஜ் போட்டிருக்கேன், இல்லை அகைன் ஒரு ஃப்ரீஸ். ஸோ முடிச்சுட்டு வந்தால் தோணுது எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா டிஃபென்ஸுக்குன்னு பார்த்தா இந்த இவனுங்களாம் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ஆளுங்களாம் இல்லை. ஈஸியாக ஒரு லூனை போட டைவெர்ட் பண்ணிடுறேன். ரிசார்ட் டவர் எனக்கு அந்தளவுக்கு பெரிய மேட்டராக இருக்க மாட்டானுங்க. ஸோ ஆச்சர் டவர்ஸை நான் டைவெர்ட் பண்ணுறேன் போட்டு. ஐயோ கொஞ்சம் லேட்டாக இறங்கிருக்கலாமோ, இன்றைக்கு ஆச்சர் ஆச்சர் டவர் தூக்கிட்டு இருக்கலாம். ஸோ கைஸ் டைம் ஃபெயில் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு குயினுக்கு இன்னும் இனி ஈலஸ் ஊசோட தான் இருக்கானுங்க. இந்த விசார்ட் டவரு ஆச்சர் டவர்லாம் அந்தளவுக்கு பெரிய ஆள்லாம் இல்லை. என்ன சுற்றிட்டு போய் இந்த ஸ்கேன் ஷாட் கிட்ட அடி வாங்கி சாவத்துக்கு லைட்டாக வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் தான். பட் இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு என்னோடய பெஸ்ட்டு நான் கொடுத்தேன். இருந்தாலும் கிளான வலி அட்டாக் நடக்கும் போது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ட்ரிப்பில் எடுத்துக்கலான்னு தோணுது. இட்ஸ் ஓகே இட்ஸ் ஓகே, பார்த்துக்கலாம். ஸோ கைஸ் அடுத்த அட்டாக்கை முடிச்சுட்டு இந்த வீடியோவை முடிக்கலாம். அட்லீஸ்ட் 90 சூப்பராக 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 90 எடுத்தது பெரிய விஷயம்டா. யார் இந்த ட்ரிபிள் போட்ட மனுஷனுங்க? ஆமாம், ஃபர்ஸ்ட் பிளேயர் வந்து 15th பிளேயர் அடிச்சுட்டு போயிருக்கான் கம்மி இல்லாமல். ஓகே அஜித் கிங்கு, இவர் யார் நமக்கு தெரிய தெரிஞ்சப்பட்ட நபரா? பேர் இங்கே பார்த்த மாதிரி இருந்தது, அதான் யோசனையாக இருந்தது. ஸோ கைஸ் அடுத்த அட்டாக் பண்ணலான்னு பார்த்தாக்கா ட்ரூப் இல்லை. நான் ட்ரூப் ட்ரெயின் போட மறந்துட்டு இருக்கேன். யோ என்னடா இப்படி ஆயிடுச்சு இன்னைக்கு. எதுங்க அதுவும் சூப்பர் பவர் அட்டாக் பண்ண போறது இல்லை. இருக்கிறதுல வெயிட்டான அட்டாக் சூப்பர் ஆச்சஸ் தான். நான் அகைன் இந்த TH14 அதையே ட்ரெயின் போட்டு விடுறேன். எங்கே வச்சிருக்கேன்னு தெரியல. ட்ரெயின் போட்டு இதான். ஸோ கைஸ் வேறு ஏதாச்சும் அக்கௌண்ட்ஸில் எதனா பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். இந்த அக்கௌண்ட்டில் நம்மக்கிட்ட அட்டாக் இல்லாத காரணத்தினால எதனா பண்ணி டைம் ஓட்டணுமே. 7 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ போட்டால் ஏன் இப்படி போட்டேன்னு கேட்குறீங்க. ஏய் நான் வாரில் சேர்த்துருக்கானுங்க. ஏய் நான் ஃபஸ்ட்டு வார அட்டாக்கே பண்ணலை. கார்த்திக் டான் கார்த்திக் டான். ஆமாம் நாட் யூஸ்ட். பரவாயில்லையே. ஏ சாரியா, நான் உள்ளே வந்து பார்க்கல. இந்த கிளான் பசங்க யாருன்னு எனக்கு தெரியல. யுவர் கிளேட் 2.1 ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் கிளான் வேற தோத்துட்டானுங்களே. ஓகே நம்ம பண்ண தப்புக்கு இந்த வாரு வின் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்ஸு நம்ம எடுத்து கொடுக்கலாம். டெபிள் எடுத்து இதெல்லாம் அடிக்க முடியாது. இதை வேணால் அடிக்கலாம். பட் ஆனால் இதை விட ஏதாச்சும் பெட்டரான பேஸ் இருக்கான்னு பார்க்குறேன் நான். TH13 ஐயோ வேணாம், அதுக்கு நான் 6th பேஸை அடிச்சுட்டு வந்துடுறேன். ஸோ இந்த பேஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ளேம் ஃபிங்கர் ஒன் சைடு போட்டு வேல்யூ எடுக்கலாம். அண்ட் வார்டன்ஸு போட்டு ஒன் சைடு வேல்யூ எடுத்துகிட்டு ட்ரூப்பை மொத்தமாக உள்ளே இறக்கி விட்டு டவுனால் வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ரீச் பண்ண முடியும். அது மட்டும் தான் ஒரு சின்ன டேஞ்சரு. நமக்கு இந்த அட்டாக் டபுள் ஜம்ப் தேவைப்படாது. ஸோ சிங்கிள் ஜம்ப்பு நம்ம மாற்றிக்கின்னு ஒரு ரேஜ் பிக் பண்ணிக்கலாம். ரேஜ் வந்துடு வந்துடு வந்துடு. அண்ட் சிசி ட்ரூப்பு, ஏய் இவங்க டொனேஷன்ஸே பண்ணலையா? நான் ரிக்வஸ்ட் கேட்டேன்னு நினைக்கிறேன், இல்லை கேட்கல. எப்போ உள்ள வந்தனே தெரியல இந்த கிளானுக்குள்ள. நான் சிசி ரெக்வஸ்ட்டுக்கு ஆகே எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் ஒரு அற்புதமான டீச் டோல் அட்டாக் பார்க்க நீங்கள் ரெடியா? லெட்ஸ் ஜம்ப் இன் டு தி அட்டாக். ஸோ உலகம் போல செக்கிங்க்கு ஒரு ஆச்சர், நம்ம ஃப்ளேம் ஃபிளிங்கர், ஈவன் பின்னாடி லூன், நம்மளோட 4 ஹீலர். ஸோ ட்ராப் எதுவும் இப்போதைக்கு எதுவும் பிக் ஆகலை. பட் ஆனால் ட்ராப் எதுவும் இல்லாதது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது. இப்போ ரேஞ்ச் யூஸ் பண்ணிக்கலாம் பிகாஸ் ஆஃப் த லோ லெவல் வார்டன். ஓய் அடப்பாவி, நம்ம ஃப்ளேம் ஃபிளிங்கர் செம்ம பவராக இருக்குது. மொத்தமாக கூண்டோடு தூக்கிட்டான் எல்லாத்தையும். போயிடும் கொஞ்சம் வெளியே வர வைக்கலாம். வெளியே வந்துட்டான். ஸோ 35 vs 55 வாய்ப்பே இல்லை. கன்ஃபார்ம் பூசிக்கிடுவான். அகைன் ஒரு ரேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் வேல்யூ தூக்கலாம். ஆனால் இவன் வேல்யூ தூக்குற மாதிரி தெரியல. சுற்றி சுற்றி ட்ரான்ஷஸ் அடிச்சுட்டு இருக்கான்.
நம்மளோட ஃபர்ஸ்ட் வால் பிரேக்கர் கரெக்டாக தான் போகுது. அந்த ஸ்டோரேஜ் தூக்கிட்டோம், அப்போ தான் பக்காவாக பார்த்திங் பண்ணி கொண்டு போக முடியும். இப்போ இறக்கலாம் இங்கு குயினு, நம்மளோட பெக்காஸ், பின்னாடி ரிசார்ட்ஸ், ஒரு ரூம், ஜெயிண்ட்டு, வேற என்னலாம் இறக்கலாம். ஒரு ஃப்ரீஸை போடணும். கிங்கு மாட்டிகிட்டு இருக்கா போல, கிங்கா குயினான்னு தெரியல எது மாட்டிகிட்டு இருக்கு. ஓ குண்ணே புரியலையே. ஓகே கிங் எப்படி இயர்லியர் வாடன் எப்படி நான் இன்னும் யூஸ் பண்ணேன், வெயிட் பண்ணுறேன், இன்னும் அதுக்கு நேரம் வரல. இதில் ஒரு ரேஜ் வாடன் எப்படி யூஸ் பண்ணலாமா. பெக்காஸ் தனியாக போயிட்டானுங்க, ஒரு சின்ன கவலைக்கிடமாக இருக்குது. ஓகே வாடன் எப்படி யூஸ் பண்ணிடலாம். பெக்காஸ் எதனா பண்ணுவீங்களாடா, பெக்காஸ் செத்துறாதீங்களா, செத்துறானுங்களா குயில் உள்ள வந்துடா, குயில் உள்ள வந்துடா, இதெல்லாம் எதிர்பார்க்கல. தூக்குடா வெளியாட்டானுங்க. ஏன்னா நான் பாய்சன் ஸ்பெல் யூஸ் பண்ணுறேன், நான் சிசிக்குள்ளே என்ன ட்ரூப் வந்ததே நான் பார்க்கல. ஃபஸ்ட்டு பிளான் போடும்போதே இதுவே சர்ப்ரைஸ் அட்டாக் தான், சும்மா இன்ஸ்டண்ட்டாக பார்த்து ஏதோ ஒன்று பிடிச்சி அடிச்சுட்டு போகிறது தான். ஸோ 95, 97 மற்றும் 100. ஸோ கைஸ் இனி நான் TH-14 மட்டும் தான் கவர் பண்ண நினச்சிருந்தேன். TH-12 நானும் வரேன்டான்னு சொல்லிட்டு அவன் வந்து சேர்ந்துக்கலாம், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நாளைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி போடலாம், நான் கன்ஃபார்ம் கிளான் வலி அட்டாக் தான் கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த ஒரு 5 days கிட்ட பார்க்கலாம். அதையும் எது எதையுமே கன்ஃபார்ம் சொல்ல முடியாது இந்த உலகத்தில், எது எப்போவால மாறலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான வீடியோவோட அடுத்து நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரகுவரன்.